ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு தம்பி இருக்கான். என்னைக்குமே இந்த தம்பிங்களால தொல்லதா. இது உத்தமமான பையங்க. பச்சை நிறுத்த போராட்டத்தன்னைக்கு ரெண்டு தடவை ரோட்ல படுத்திருக்கிறான். உடனே அரெஸ்ட் ஆகி ஜெயில சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரமே வெளியே வந்துட்டான். அப்பேற்பட்ட தியாகி. உங்க தம்பியினுடைய தியாக வரலாறை கேட்கும் போதே கண்ணெல்லாம் கலங்குது. சுதந்திர போராட்டத்துல கூட இந்த நாடு இப்படிப்பட்ட தியாகிகளை பார்த்திருக்காரு. அப்பேற்பட்ட தியாகி இன்னைக்கு ஜெயில இருக்கிறான்னு ஏன்? ஏன் வேற ஒண்ணும் இல்ல, எதிர்கட்சி தோழருக்கும் தம்பிக்கும் லேச தகராறா. நம்ம தம்பி கொஞ்சம் இதுல இருந்திருக்கான். மில்லியா இங்கிலீஷ் தண்ணிங்க. ஓஹோ, இங்கிலீஷ் தியாகி போல் இருக்கு. அப்புறம் அப்புறம் என்ன? அடிதடி கத்தி குத்து. எதிர்கட்சி தோழர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நம்ம தம்பி கத்தியால வயித்துல லேசா கிழிச்சானா, குடல் வந்து வெளியில விழுந்துருச்சான். இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு நம்ம தம்பிய ஜெயில தள்ளிட்டாங்கன்னு அக்கிரம அநியாயம். நியாயமா பார்த்தா வெளியில வந்த குடலாம் ஜெயில உள்ள போடணும். நான் சாயங்காலமே தம்பிய வெளியில கொண்டு வந்துடுறேன். எதுக்கும் இந்த விஷயமா நாம கொஞ்சம் தனியா பேச வேண்டியிருக்கோம். புரியுது புரியுதுன்னு செலவு கொஞ்சம் அதிகமாகும்.